அனைத்து நண்பர்களுக்கும் மூங்கில் இசை யூடியூபின் அன்பு வணக்கங்கள். மலர்கள் என்று பார்த்தோமானால் உலகில் எண்ணற்ற மலர்கள் உள்ளது. அத்தகைய மலர்களின் தாவரங்கள் செடி கொடி மரம் என அதனுடைய தன்மைக்கு ஏற்றவாறு உருவம் படைத்துள்ளது. அதில் ஒவ்வொரு மலரிலும் ஒவ்வொரு மருத்துவ குணம் அமைந்துள்ளது என நமக்கு தெரிந்த விஷயம்தான். அப்படிப்பட்ட மலர்களில் ஒன்று புளுமேரியா மலர். ஆம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது புளுமேரியா மலர் தாவரத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது செடி கொடியை தாண்டி மரவகை சார்ந்தது. இதனுடைய மலர்கள் வாசனை திரவியமாகவும் வாசனை பொடுராகவும் பயன்படுவது மட்டுமல்லாமல் இதில் பல மருத்துவ குணமும் அடங்கியுள்ளது. இதனுடைய பயன்கள் தெரியாத வரை இது எங்காவது சில கோயில்கள் அமைந்துள்ள இடங்களில் மட்டும்தான் காணப்பட்டது. பயன்கள் அறிய ஆரம்பித்த பின்பு மலர் விவசாயத்தில் இடம்பெற்று நடவு செய்ய ஆரம்பித்துள்ளார்கள் சில விவசாயிகள். மற்ற பூக்களைப் போலவே எடைக்கணக்கில் இதுக்கும் ஒரு நல்ல விலை கிடைக்கிறது. நீர் ஆதாரம் குறைவாக இருந்து காலி நிலம் அதிகமாக இருக்குமேயானால் இந்த மாதிரியான மகசூலையும் ட்ரை பண்ணலாம். நல்ல லாபம் ஈட்டித்தரும். இதனை நடவு செய்வது மிகவும் சுலபம். இதன் கிளையை கொண்டு வந்து சாதாரணமாக குழி தோண்டி குழியில் அந்த கிளையை நிற்க வைத்து நடவு செய்து பராமரித்தாலே போதுமானது. இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த புளுமேரியா மரத்திற்கு வயது 100 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும். இதற்கு எந்த விதமான பராமரிப்பும் கிடையாது. நீங்களே பாருங்கள், மரத்தின் அடியில் தண்ணீர் ஆதாரத்திற்காக பாத்தியம் இல்லை, யாரும் இதற்கு தண்ணீர் ஊற்றுவதும் இல்லை. சுமார் 20 அடிக்கும் மேல் உயரமாக எவ்வளவு பெரிய மரமாக வளர்ந்துள்ளது என்று நாமளே இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எல்லாம் ஒரு வீடியோவா என்று நினைக்காமல் இதுவரை பொறுமையாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் கோடான கோடி மூங்கில் இசை நன்றிகள். நன்றி, வணக்கம்.